உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் ஒன்றாக இருக்கக்கூடிய ரஷ்யா, அதனுடைய அதிபர் புட்டின் மீண்டும் அதே சீட்டில் உட்கார போகிறாரா? அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு? ஜனநாயக நாட்டில் நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க கூட ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வாக்களிச்சிருக்காங்களாமே, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்கக்கூடிய நீங்கள், உலகத்தில் மூன்றாவது உலகப்போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சைனா படைகளை திரட்டக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படி ரஷ்யா, சீனா, வடகொரியா, அமெரிக்காவினுடைய நேட்டோ படை ஒன்றாக சேர்ந்து அடுத்த கட்டமாக செய்ய இருக்கக்கூடிய பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாத்தையும் அம்பலப்படுத்துகிறது பிரசாத் சிக்னேச்சர். வாங்க பார்க்கலாம். மூன்று நாட்கள் நடந்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபருக்கான தேர்தல் ஐந்தாவது முறையாக சுயேட்சையாகவே களமிறங்கி ரஷ்யாவில் புட்டின் ஆட்சி அமைக்கப் போகிறார். இந்த செய்தி உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கு. இது ஜனநாயக அடிப்படையில் நடைபெற்ற தேர்தல் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆனால் 88% மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுடைய இதயங்களில் ரஷ்ய அதிபராக மீண்டும் உட்கார்ந்திருக்கிறார் புட்டின் அவர்கள். புட்டின் வந்து 88% வாக்குகள் வாங்கியிருக்கார். அவரை எதிர்த்து போட்டியிட்டாங்களே அவங்களுடைய பேர் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அந்த நபர்களுடைய பெயர் என்ன, அவங்க யார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிக்கோலாய் கரிடோனோவ், இவர் தான் முதல் ஆள். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக களம் காண்கிறார். தேசிய லிபரல் ஜனநாயக கட்சி, லியோனிட் ஸ்லட்ஸ்கி அப்படிங்கிறவர். புதிய மக்கள் கட்சி, விளாடிஸ்லோவ் டாவின்கோ. இந்த மூன்று நபர்களும் தான் போட்டியிடுறாங்க ரஷ்ய அதிபர் புட்டினை எதிர்த்து. ஒருத்தர் 3% வாக்குகள் வாங்கியிருக்காரு, மீதி இருக்கக்கூடிய 2 பேரும் 4% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 12% வாக்குகள் வந்து புட்டினுக்கு எதிராக போட்டியிட்டவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள். ஜனநாயக அடிப்படையில் 12% வாக்குகள் மட்டும்தான் வந்து புட்டின் இழந்திருக்கார். 88% மக்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய அந்த தேசப்பற்றையும் தன்னகத்தை கொண்டு நேட்டோ படைகளுக்கு எதிராகவும் உலகத்தினுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் கம்யூனிச தத்துவத்தை பறைசாற்றக்கூடிய சோவியத் ரஷ்யாவின் ஒரு அங்கம் தான் ரஷ்யா. அடுத்து அவங்க தான் களமிறங்கியிருக்காங்க. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தேர்தலில் ஜெயித்ததற்கு பிறகு அவர் ஆற்றி இருக்கக்கூடிய முதல் உரை, இந்த நவல்னி அப்படிங்கிற நபரை வந்து சிறையில் போட்டு அடைச்சி அதுக்கப்புறம் சிறையிலே வச்சு நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. அமெரிக்கா அந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கு, பட் அது உண்மை கிடையாது. மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ரஷ்ய கைதிகள் சில பேரை விடுவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டீல் போட்டு வச்சுருந்தோம். அதில் நவல்னியும் வந்து ஒருத்தர், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கைதிகள் சில பேரை விடுவிக்கிற லிஸ்ட்டில் நவல்னியும் இருந்தார். எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போயிட்டார். அதனால் அந்த ப்ராசஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதற்கு மேற்கத்திய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமெரிக்கா எங்கள் மீது வந்து பெரிய அளவிலான பாய்ச்சல்களை செஞ்சது. அமெரிக்கா ரொம்ப நேர்மையான ஆட்சியாளர்களான்னு கேட்டால் ரொம்ப அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறத அவருடைய ஸ்டைலில் அவர் சொல்லியிருப்பார். அமெரிக்காவில் எப்படி எப்படியெல்லாம் வந்து அநியாயங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தியதோடு நேட்டோ படைகள் இன்னமும் வந்து பெருந்திரளாக ரஷ்யாவுக்கு எதிராக களம் காண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அப்படின்னா செய்தியாளர்கள் கேட்டாங்க, நேட்டோ படைகள் ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களான்னு கேட்டால், ஆமாம், உக்ரைனில் ஜெர்மன் பேசக்கூடியவங்க, ஃப்ரான்ஸ் பேசக்கூடியவங்க அவங்கெல்லாம் போர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க, ஜெர்மன் நாட்டுக்காரவங்க எல்லாமே இங்கே ரஷ்யாவுக்கு எதிராக களமாடி போராடிக்கிட்டு தான் இருக்காங்க, போர் வீரர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அஃபீஷியலாக அது அனௌன்ஸ்மெண்ட் இல்லையே தவிர அன்அஃபீஷியலாக அந்த வீரர்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக போர் பண்ணி இறந்து போயிட்டுருக்காங்க. அவங்க இப்படியே தொடர்ந்து வந்து மேற்கத்திய நாடுகள் படைகள் அனுப்பக்கூடிய வேலையை செஞ்சாங்க அப்படின்னா
அவங்களுடைய டெட் பாடிஸ் மட்டும்தான் வந்து ரஷ்யாவிலேருந்து அனுப்பப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. நேட்டோவை பார்த்து பயப்படுறவன்லாம் நான் கிடையாது. அதே நேரத்தில் நேட்டோவை அஃபீஷியலாக நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் செஞ்சது அப்படின்னா அது உலகப்போருக்கான வாய்ப்பாக அமைந்து விடுங்கிறத எச்சரிக்கையாகவே நான் பதிவு செய்கிறேனுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். ஏற்கனவே நியூக்ளியர் ரிலேட்டடான ஒரு அறிவிப்பையும் அணுகுண்டு தொடர்பான தனது சாதனைகளையும் பட்டியலிட்டு நீங்கள் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா முதல் அட்டாக் என்னோட தான் இருக்கும் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் சொல்லியிருந்தார். எலெக்ஷன் வரைக்கும் பொறுமையாக இருந்தவர் டக்கர் கால்சன் மற்றும் லோக்கலில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தார். இன்றைக்கு தேதிக்கு மக்களுடைய மனசுகள்லையும் அவர் தான் இடம் பிடிச்சிருக்கார். நம்ம இந்தியாவில் கேரள மாநிலத்தில் கூட வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க வாக்களித்து இங்கே ரஷ்ய அதிபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரஷ்யர்கள் ஒன்றாக சேர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து தனக்கான தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ரஷ்யாவில் இப்படி தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்போதைய வேட்பாளராகவும் களமிறங்கியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற நபர் வந்து நல்லதொரு சேல்ஸ்மேன், அவர் ஒரு நல்ல விற்பனையாளர். அவர் அமெரிக்காவுக்கு வரும்போது பூரா 50-60 மில்லியன் அளவிற்கான டாலர்களை தன்னோட நாட்டுக்கு எடுத்து போயிட்டுருக்காரு. ஆனால் நம்மளும் வந்து முட்டாள்தனமாக அவருக்கான வருமானம் எந்த விதமான உழைப்புமே இல்லாமல் அவருக்கு எதுக்கு நம்ம காசு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய ஒரு சாதாரண குடிமகனாக இந்த கேள்வியை நான் கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் வந்து மக்களை ஏமாற்றுகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், அவருக்கு ஆதரவாளன் நான் கிடையாது அப்படிங்கிற விஷயங்களும், அமெரிக்க மக்களுடைய பணம் அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் தெளிவாக இருக்கிறாருங்கிறத அமெரிக்க மக்களுக்கு அவர் புரிய வைக்கிறார். ஸோ அமெரிக்க மக்களும் தங்களுடைய வரி பணத்தை எல்லாத்தையும் இன்னொரு நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தலைவன் தனக்கான தலைவனாக இருக்க தேவையில்லைன்னு வரக்கூடிய நவம்பர் மாதம் அவங்களும் வாக்களிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்தில் தான் தெளிவாக இருந்து தனக்கான வாக்குகளை அவர் சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மீட்டிங்லையும் அப்படிங்கிறதையும் நம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. புட்டின் விடுத்திருக்கக்கூடிய புதியதொரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உலக நாடுகளை அச்சத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போது மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல ஓனர்ஸ், அவங்க எல்லாருமே நீங்கள் அமெரிக்காவினுடைய டாலரை வச்சு நீங்கள் எந்த விதமான விற்பனையும் செய்யாதீங்க, செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு அவங்க கொடுத்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய டாலர் அப்படிங்கிறது டோட்டலாக டவுன் ஆகிடும். ஸோ வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய வாய் அப்படிங்கிறது பூட்டு போடப்படும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். ஸோ ரஷ்ய அதிபருடைய இந்த பேச்சை மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், சிரியா உள்ளிட்ட நாடுகள்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. சப்போஸ் அப்படி அவங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் காசா மக்களுக்காகவும் பாலஸ்தீனத்துக்காகவும் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுப்பார், தனக்கான பங்களிப்பையும் அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மெல்ல மெல்ல அவர் நகர்த்தக்கூடிய விடயங்கள் எல்லாமே இனிமே ரொம்ப அசுர வேகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் மிடில் ஈஸ்டில் ஈரானோடு எப்படி உறவு கொண்டிருக்கிறாருங்கிறது நல்லா தெரியும். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய ரஷ்யா அடுத்த கட்டமாக பெரிய அளவிலான தனது காய் நகர்த்துகளை செய்ய போகுது அப்படின்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கு ஏகாதிபத்தியங்கள். ஜார்ஜியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஒசேசியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டு இப்போ ரஷ்யாவோடு தன்னை இணைச்சிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. இதனால் உக்ரைனு மட்டும் கிடையாது, உக்ரைனு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ரஷ்யாவோடு மீண்டும் தன்னை அங்கத்தினராகவும் ரஷ்யாவினுடைய ஃப்ரெண்டாகவும் நாங்கள் மாறுறதுக்கு ரெடி அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த 6 வருஷமும் வந்து புட்டின் தான் அதிபர் அப்படிங்கும் போதும், அவருடைய உடல்நிலையும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், 71 வயதுலையும் சிங்கமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், மற்ற நாடுகள் எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான லீடருக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பழைய சோவியத் யூனியனை ஒன்றாக கட்டமைப்பிக்கக்கூடிய ஒரு பெரும் வேலையை லெனின் ஸ்டாலினுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் செய்ய போகிறார். கடந்த 200 ஆண்டுகால வரலாற்றை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய வேலையை, ரஷ்யாவினுடைய பெருமையை மறுபடியும் மக்களுக்கு பறைசாற்ற வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மெல்லாம் புறாவாக இருந்தது போதும், நாம் எப்போது பருந்தாக மாறி பறக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இவர் பருந்து அப்படின்னா அவரெல்லாம் ராஜாலின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து மெக்ரானுடைய வாய்ப்பேச்சு அப்படிங்கிறது இத்தாலி வந்து பெரிய அளவில் ரசிக்கலை.
இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஐடியாக்களை கேட்குற மாதிரியான சூழ்நிலையில் இட்டாலி இல்லைன்னு இட்டாலி ஒதுங்கிருச்சு. பட் ஃப்ரான்ஸ் வந்து நேட்டோ நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி பெரிய அளவிலான போருக்கு அரைகூவல் விடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்ரா அப்படிங்கிற கதையாக சூர்யா மாதிரி பேச தொடங்க போகிறாரு. தொடங்கிறது மட்டும் இல்லை, அவருடைய செய்கைகள் எல்லாமே பார்த்து உக்ரைன் நடுங்கி போயிட்டுருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் ஓடி போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய M8 உள்ளிட்ட வாகனங்கள் எல்லாமே, மெக்டோவோ வாகனங்கள் எல்லாமே பறந்துக்கிட்டு இருக்கு. ட்ரோன்கள் எல்லாமே அடித்து நொறுக்கி கடலில் வந்து வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி உக்ரைனில் களமிறங்கி இருக்கக்கூடிய நேட்டோ படைகள் சில இது அடித்து துரத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸ் மூலியமாக தெள்ள தெளிவாக காட்சிகளாக பார்க்க முடிகிறது.全军各级要强化练兵备战鲜明导向，坚定不移把军事训练摆在战略位置，作为中心工作抓住不放，抓出成效。要坚持领导带头，以上率下。 坚持实战实训，连战连训，坚持按纲实训，从严治训。生龙活虎的场面，通过视频教育了各军兵种和武警部队野外分会场开训情况。塞外北国千里冰封，陆军某合成旅官兵顶风冒雪展开实弹实装训练。 சீனா தனது படைகளை பெரிய அளவில் அணிவகுப்பு செஞ்சுருக்காங்க. அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக காட்சியாக இருந்தது. அதில் சீனாவினுடைய அதிபர் வந்து ஜி ஜின்பிங் பேசக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. மூன்றாம் உலகப் போருக்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த படைகளை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனாவும், சீனாவுக்கு ஆதரவாக வடகொரியாவும், வடகொரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் இருப்பதால் இந்த முக்கோண கூட்டணியை உடைப்பதற்கான சக்திங்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட 32 நாடுகளை ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய நாட்டோ நாடுகளுக்கு கொஞ்சமும் கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டினை மையமாக வைத்து அடுத்த கட்ட உலக அரசியலுங்கிறது நகர தொடங்கியிருக்கு. நாமளும் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸுக்குள்ளே தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்னவோ அதை பதிவு செய்யுங்க கருத்துக்களாக. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.